ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டூசர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கோதுமை அல்வா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். கோதுமை அல்வா பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமையை எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 6 to 7 hours அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச கோதுமையை இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு இந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 3 or 4 times பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்தோன்னா நல்லா அந்த கோதுமை பால் நமக்கு கிடச்சிரும். கடைசியாக அந்த கோதுமை ரப்பர் மாதிரி வரும், அது வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்து பால் எடுத்துக்கலாம். இப்போ அந்த பாலை ஒரு 8 hours அப்படியே வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அது நல்லா புளிச்சிரும். புளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே அந்த தண்ணி மட்டும் வந்து நிற்கும், அடியில் நல்லா நல்லா அந்த திக்கான பால் கிடச்சிரும். அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த கோதுமை பால் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. அது கூடவே ஒரு 3 tumbler அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணுறோன்னா கோதுமை நல்லா வேகிறதுக்காக தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதை அப்படியே தனியாக வச்சுருங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போது முந்திரி அந்த பாதாம்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பாதாம் நல்லா வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே கடாயில் நமக்கு 1 tumbler அளவுக்கு பால் வந்துச்சு இல்லைங்களா, நம்ம 2 tumbler அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு அந்த சுகர் முங்குற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. இதே மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சு இது மாதிரி நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்துடும். சர்க்கரை கரைஞ்சி வந்து நல்லா இது மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்கள். கொஞ்ச நேரத்துலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு பாகு இப்போ ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பாதம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி வந்ததுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இந்த பதம் வந்த உடனே கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கோதுமை பாது, அதை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலரிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கலர்னவுடனே அது கெட்டியாகிடும் பாருங்கள். அடுப்பை மிதமான சூட்டிலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நம்ம அதை கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆட் பண்ணுங்கள். இல்லை ஃபுட் கலர் இல்லாமல் கூட அப்படியே நம்ம செய்யலாம். அடுத்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலரிக்கிட்டே இருங்க. அடுப்பை நல்லா மிதமான சூட்டிலே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நல்லா கலரிக்கிட்டே இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா இந்த மாதிரி திக்னஸ் ஆகி வந்துருச்சு பார்த்தீங்களா. நமக்கு இப்போ அல்வா ரெடியாகி வந்துருச்சு. நல்ல டேஸ்டியான கோதுமை அல்வா ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச்.